வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிலக்கடலை வச்சு மசாலா கடலை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறோங்க. இந்த கப்புக்கு இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோளம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து அளவாக சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்துருக்குறேங்க, கடலை ஆட் பண்ணிக்கலாம். வறுக்காத கடலையாக எடுத்துருக்கேங்க, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. தண்ணி அதிகமாயிடக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து மசாலா வந்து கடலையில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடலையோட நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதிக தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி இப்படி எடுத்து போடுறப்ப இப்படி இருக்கணுங்க. இப்போ வந்து இந்த கடலை வந்து அப்படியே 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். கடலையோட மசாலா பிடிக்கிறதுக்காக அந்த 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சிடலாங்க. கடலை மசாலாவும் 10 மினிட்ஸ் ஊறுறதுக்குள்ளே ஒரு 10 பல் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1-2 நச்சிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப போடுறப்ப பூண்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி 1-2 நச்சா போதுங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க, உடனே மேலே வருது பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கடலை வந்து அப்படியே உதுத்து போட்டுக்கலாங்க. இப்படியே கையிலே உதுத்து உதுத்து போட்டுக்கலாங்க. அதிக நேரம் வேக வேண்டாம், ஒரு 3-4 மினிட்ஸ் வெந்தாலே போதுங்க, நல்லா வெந்துடும்.
கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். உங்களுக்கு வந்து மாவு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது, கீழே விழமாட்டேங்குது, தனித்தனியாக விழமாட்டேங்குது அப்படின்னா கையில் வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. கடலை வந்து தனித்தனியாக விழுந்துடும். நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அதிகமாக உங்களுக்கு வந்து கடலை வந்து கருகுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. கடலை கரிஞ்சி போயிடுச்சுன்னா கசப்பு தன்மை ஆயிரும். அதனால கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துடணும். நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குங்க. இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்க. கலர் அப்படியே இருக்கணும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே எண்ணெயை வடிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். கடலையோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக கிறிஸ்பியான மசாலா கடலை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல காரசாரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மசாலா கடலை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.